அதிமுக தலைமையகத்தில் நடைபெற்ற தீர்மானக்குழு கூட்டத்திற்கு ஓபிஎஸ் வருவதை அறிந்து அவசரமாக அங்கிருந்து வெளியேறிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் விரட்டி விரட்டி ஆபாச வார்த்தைகளால் திட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுகவில் ஒற்றை தலைமை என்னும் கோஷம் கடந்த 3 நாட்களாக உச்சமடைந்துள்ள நிலையில் சென்னை அவ்வை சண்முகம் சாலையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தின் நிலவரம் நொடிக்கு நொடி மாறி வருகிறது. இன்று காலை தீர்மானக்குழு ஆலோசனைக்காக ஜெயக்குமார், சி வி சண்முகம், செம்மலை, பொன்னையன், ஆர் பி உதயகுமார், வைகை செல்வன் உள்ளிட்டோர் எம்ஜிஆர் மாளிகையில் திரண்டிருந்தனர். அப்போது கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தலைமையகத்துக்கு வருவதாக தகவல் பரவியது. தொடர்ந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அங்கு குவிய தொடங்கினர். உடனடியாக ஜெயக்குமார் மற்றும் வளர்மதி ஆகியோர் ஒரே காரில் ஏறி தலைமையகத்திலிருந்து புறப்பட்டனர். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார் ஓபிஎஸ்ஐ தவிர்ப்பதாக இந்த கூட்டத்திலிருந்து பாதியில் வெளியேறுவதாக கூறுவது தவறான கருத்து என்று கூறிவிட்டு காரில் ஏறி புறப்பட்டு சென்றார். திருப்பி ஒரு கூட்டம் வந்து இருக்கு, நீங்க சொல்ற கருத்து தப்பு, அதனால வந்து அதுக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஜெயக்குமாரின் காரின் முன்பு திரண்ட ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து ஜெயக்குமாரை கடுமையான கெட்ட வார்த்தைகளாலும் திட்டினர். மேலும் காரை விரட்டிய ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சிலர் காரை தாக்கிவிட்டு திரும்பினர். முன்னதாக கட்சி அலுவலகத்தின் முன்பாக திரண்டிருந்த ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இபிஎஸ்க்கு எதிராக கூச்சலிட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர், கட்சித் தலைவர் என எல்லா பதவிகளையும் அவரே அடைய துடிப்பதாகவும், கட்சியின் மூத்தவர் என்கிற அடிப்படையில் ஓபிஎஸ்ஸிற்கு வழிவிட வேண்டுமென்றும் அவர்கள் வலியுறுத்தினர். கூவத்தூரில் வைத்து எம்எல்ஏக்களுக்கு 1 கோடி, மாவட்ட செயலாளர்களுக்கு 1 லட்சம், சசிகலாவுக்கு 1 லோடு என பணத்தை அனுப்பி பதவியை பிடித்தவர் இபிஎஸ் என ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சராமாரியாக குற்றச்சாட்டை அடுக்கினர். கட்சியை காப்பாற்ற வேண்டுமென்றால் எடப்பாடி பழனிசாமி விட்டுக் கொடுப்பதுதான் ஒரே வழி என்று கூறிய தொண்டர்கள் மீண்டும் ஓபிஎஸ்ஸுக்கு ஆதரவாக முழக்கமிடத் தொடங்கினர். டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும்,
டிஷ் டிவியில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.